வணக்கம் பெற்றோர்களே. ஊடகங்கள் மூலமாக விளம்பரங்கள் வெளிவருது, அதன் மூலமாக விற்பனையை அதிகரிக்கிறதுங்கிறது நீண்ட நெடுங்காலமாகவே இருந்து வந்திருக்கு. சமீப காலங்களில் குழந்தைகளை குறிவைத்து தயாரிக்கப்படும் பொருட்களும் அந்த தயாரிக்கும் நிறுவனங்களுடைய வியாபாரமும் அதிகமாயிருக்கு. அதனால் என்ன செய்கிறாங்க, அந்த நிறுவனங்கள் குழந்தைய குறிவச்சு விளம்பரங்களை எல்லா பொதுஜன ஊடகங்களிலும் பயன்படுத்துகிறாங்க. அந்த விளம்பரங்கள் எந்தெந்த விதத்தில் குழந்தைகள் அறியாமலேயே நேரடியாகவும் சமயங்களில் மறைமுகமாகவும் அவங்கள பாதிக்குங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். பத்திரிகைகள், மாத வார இதழ்கள் இவைகளின் மூலமாக விளம்பரங்கள் பன்னாண்டு காலமாக இருந்திருக்கு. சொல்லப்போனால் 1750 கிமுலியே ஹாமுராபி மெசபட்டோமியாவில் அவருடைய சட்டங்களில் ஒன்றாக ஒன்று சொல்லியிருக்காங்க, குழந்தைகளிடம் நேரடியாக பொருட்களை விற்பது ஒரு குற்றம்னே அறிவிச்சிருந்திருக்கார். அதனால் இந்த பிரச்சனை இன்னைக்கு இருந்து வந்ததில்லை. இது மனித இனம் தோன்றி வளர்ந்து ஒரு வியாபாரம் அப்படிங்கிறது ஆரம்பித்த காலத்திலிருந்தே இருக்குது அப்படிங்கிறது இதிலிருந்து தெரியுது. விளம்பரங்கள் நேரடியாக குழந்தைகளை குறிவைக்கலாம். தொலைக்காட்சிகள் அல்லது கைபேசிகள், திறன்பேசிகள் இவைகளை எல்லாம் குழந்தைகள் பயன்படுத்தும் போது நிறைய வீடுகளில் குழந்தைகள் அவங்க தான் அன்னைக்கு என்ன நிகழ்ச்சி வீட்டில் இருக்கிறவங்க பார்க்கக்கூடும் அப்படிங்கிறத முடிவு செய்கிறாங்க. சில குழந்தைகளுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை பார்த்தீங்கன்னா அது ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் வரக்கூடிய விளம்பரங்களில் மிக அதிகமானது சத்து பானங்கள், பாலில் சேர்க்கும் மால்ட் பொடிகள் அல்லது தீனிகள், பெருந்தீனி, துரித உணவுகள் இவைகளை பற்றி தான் வரும். 2 வயது வரை குழந்தைகளுக்கு சொல்கிற விஷயத்தில் உண்மை எது பொய் எது அப்படின்னு பிரித்து ஆராய்ஞ்சு பார்த்து அதை வைத்து முடிவு எடுக்கும் திறன் போயிடுது. விளம்பரத்தை பார்க்குறாங்க, விளம்பரத்தில் வரக்கூடிய பொருளை 1 முறை 2 முறை வீட்டில் கேட்டு பார்க்குறாங்க. பயன்படுத்தும்போது அந்த பொருட்களில் என்ன இருக்குது, அதிக சர்க்கரை, அதிக கொழுப்பு, அதிக உப்பு, இந்த 3 இருக்குது. அதிக சர்க்கரையும் அதிக உப்பும் சேர்ந்து இருந்ததுனால் கொழுப்போட ருசி கூட்டுவதற்கு என்ன செய்யணுமோ அதையும் சேர்த்திடுறாங்க. இதை பற்றிய இன்னும் ஒரு காணொலிக்கான இணைப்பினை தந்திருக்கேன், அதையும் நீங்கள் நேரம் கிடைக்கும்போது பாருங்கள். இந்த பொருட்களெல்லாம் அவர்களுக்கு பிடித்த விளையாட்டு வீரர்கள், திரைப்பட நடிகர்கள் ஆதரிக்கும் போது இது நல்லதுன்னு சொல்லும்போது குழந்தைகள் மனசில் பதிஞ்சிருது. அதனால் அந்த குழந்தைகள் சுலபத்தில் அதை பெற்றோர்களும் கேட்பதற்கு ஒரு வழிவகுத்துருது. இது மட்டும் இல்லை, பட்டி தொட்டி எங்கே பார்த்தாலும் இந்த பாக்கெட்டில் அடைக்கப்பட்டுள்ள தீனிகள் எங்கும் அங்கும் இங்கும் எங்கும் வர எல்லா இடங்களும் கிடைக்குது. விலையும் குறைவாக இருக்குது. குழந்தை அழும்போது, அடம் பிடிக்கும்போது அல்லது பெற்றோர்களால் ஒரு உடனடி உணவை தயாரிக்க முடியாத சூழல் இருக்கும்போது குழந்தைகள் அதை வாங்கி சாப்பிட்டு பழகிறார்கள். நாளாக நாளாக குழந்தைகள் அதிக எடையும் உடல் பருமனுக்கும் ஆளாகிறார்கள். தொற்றா நோய்களான சர்க்கரை, இரத்த கொதிப்பு, கொலஸ்ட்ரால் மற்றும் இருதய நோய்களுக்கெல்லாம் அதிக உடல் பருமன் தான் முக்கியமான காரணம். உடல் பருமன் நோய் பற்றிய சில காணொலிகளுக்கான இணைப்பையும் தந்திருக்கேன், நேரம் கிடைக்கும்போது அதையும் பாருங்கள். இப்போது இது மட்டும் இல்லை, நிறைய குழந்தைகள் ஃபேஸ்புக்கு போகிறாங்க, இன்ஸ்டாகிராமில் அவங்க பற்றிய செய்திகளையும் வெளியிடுறாங்க, மற்ற சமூக வலைத்தளங்களில் பயன்படுத்தும் போது அதில் இருக்கக்கூடிய பேனர் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மேல் பகுதி கீழ் பகுதியில் இருக்கக்கூடிய விளம்பரங்கள் அவங்களுக்கு கவனத்தை இருக்குது. இது தவிர அவர்கள் பயன்படுத்தும் மற்ற பொது ஜன ஊடகங்களிலும் குழந்தைகள் அறியாமலேயே வருது. குழந்தைகள் ஒரு செயலியை பயன்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கணிதம் கற்றுக்கொள்வதற்கு அல்லது ஒரு விளையாட்டு அப்படின்னு ஏதேதோ செயலிகள் இருக்குது. இந்த செயலிகள் எல்லாத்துலேயும் திடீர்னு தோன்றக்கூடிய விளம்பரங்களும் அதோடு சேர்ந்து இணைந்த விளம்பரங்களும் வருவது என்பது இன்றைக்கி ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள ஒரு நடைமுறையாக இருக்குது.
அதை விளையாட ஆரம்பிக்கும் குழந்தை பயன்படுத்த ஆரம்பிக்கும் குழந்தையினுடைய மனசில் மறைமுகமாக அவர்களுக்கு விளம்பரத்தின் மூலம் அந்த பொருளை பற்றிய ஒரு ஆசையை தூண்டுகிறது. நிறைய செயலிகள், அப்புறம் இன்ஃப்ளூயன்சர்ஸ், இவங்க நிறைய பொருட்களை எல்லாம் நம்மை அறியாமலேயே அப்படியே ஒரு ஓரத்தில் சந்தடி சாக்கில் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதை செய்யுங்க, இது நல்லது, இது நல்லது, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை ஆனாலும் இது வந்து உபயோகமாக இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அவங்களுடைய கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம்ல, அது அந்த பொருளும் அந்த பொருளை தயாரிக்கும் நிறுவனத்துக்கும் உள்ள தொடர்பு தான். இதை பற்றியும் ஆராய்ந்து தெளிந்து இவங்க இதை பயன்படுத்துகிறாங்க, இவங்க சொல்லுவதில் உண்மை இருப்பதற்கு வாய்ப்பு குறைவு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற தன்மை குழந்தைக்கு இருக்காது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நேற்றைய திரைக்காட்சி, தொலைக்காட்சி அல்லது திறன்பேசியில் பார்த்த பொம்மைகளையோ அல்லது உணவுப் பொருளையோ அல்லது ஒரு பிஸ்கட்டையோ அடுத்த நாள் கடைவீதிக்கு போகும்போது, கடைத்தெருவுக்கு போகும்போது அடம் பிடித்து வாங்கி குழந்தை கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகுது. எடை அதிகம் உடல் பருமன் ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம். இதை விட முக்கியமாக இந்த குழந்தைகளுக்கு முன்ன சில மோசமான பழக்கங்களை ஏற்படுத்துகிறது. அதில் முக்கியமானது நம்ம ஊரில் ஆல்கஹால், அதாவது சாராயம் அருந்தும் பழக்கம், மது அருந்தும் பழக்கம். மது அருந்தும் பழக்கத்தை இயல்பானதாக எல்லா திரைப்படங்களும், நிறைய திரைப்பட நடிகர்களும் தங்களுடைய படங்களில் ஆரம்பித்து தொடர்ச்சியாக ஒரு சந்தோஷம் இருந்தால், ஒரு துக்கம் இருந்தால், நண்பர்கள் கூடுனா, பிரிஞ்சால், இப்படி எல்லாத்துக்குமே பயன்படுத்தி இன்றைக்கி மது அருந்துவது அப்படிங்கிறது ஒரு சாதாரண பழக்கமாகவே மாற்றிட்டாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா வயதுக்கு வராத குழந்தைகள் கூட, நம்ம செய்தித்தாள்களில் படிச்சிருப்போம், 12வது படிக்கும் மாணவன் மது அருந்தி வந்தான், மாணவிகள் ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது மது அருந்தினார்கள் அப்படின்னு எத்தனையோ செய்திகளை படிக்கிறோம். அந்த மது அருந்துவதன் மூலம் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதை பற்றி தெரியாது. ஆனால் அது அருந்துவது, மது அருந்திய பிறகு ஆட்டம் போடுவது அப்படிங்கிறதெல்லாம் நல்லது, அதுதான் ஒரு சூழல், அதுதான் சரியானது அப்படிங்கிற ஒரு கற்பிதத்தை இந்த திரைப்படங்களும் இந்த நிகழ்ச்சிகளும் குழந்தைகளுக்கு வளர்ந்த இளம் பருவத்தினருக்கு, விடலை பருவத்தினருக்கு தெரிவிப்பதனால் அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இதோடு நிற்கிறதில்லை, மது அருந்துவதோடு போதை பழக்கங்களும் மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியவையாக சித்தரிக்கப்படுகிறது. வெளிநாடுகளில் இதை விட மோசம். நம்ம ஊர்லேயாவது இந்த இ சிகரெட் அப்படின்னு சொல்லக்கூடியது கிடையாது, வெளிநாடுகளில் அந்த பிரச்சனை இருக்குது. மரிஜுவானா என்று சொல்லக்கூடிய கஞ்சா போன்ற போதை வஸ்துக்களும் அதை பற்றிய விளம்பரங்களும் அவை கலந்த பொருட்களும் எளிதாக கிடைக்குது. அதனால் அமெரிக்காவில் அமெரிக்க குழந்தைகள் நல மருத்துவர் சங்கம் சமீபத்தில் வெளியிட்ட ஒரு ஆய்வில் என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தைகளுடைய பாதிப்பு மிக அதிகமாக இருக்குது. 5 குழந்தையில் 4 குழந்தைகள் அவங்க 8வது 9வது படிக்கிறதுக்குள்ளேயே இந்த இ சிகரெட் என்று சொல்லக்கூடிய சிகரெட்டை பயன்படுத்தும் பழக்கம் அதிகமாகிருச்சுங்கிறாங்க. புகையிலை பயன்படுத்துவதால் வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும், நுரையீரலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் இந்த இ சிகரெட்டுக்கும் வரும். அதனால் வேப்பிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இ சிகரெட்டை பயன்படுத்தும் பழக்கத்தை கட்டுப்படுத்த வேணுங்கிறது பெற்றோர்களுக்கு எடுத்து சொல்லிகிட்டே இருக்காங்க. சுலபத்தில் கிடைக்கும் சிகரெட்டு மாதிரி சிரமப்பட வேண்டியதில்லை, ஆன்லைன்லேயே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த சூழல்லாம் வெளிநாடுகளில் மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி வருகிறது. சிகரெட்டு அல்லது இ சிகரெட்டு, மது ஆகியவைகளை பயன்படுத்தும் போது குழந்தைகள், வளரும் குழந்தைகளுடைய மனதளவில் பாதிப்பு ஏற்படுகிறது, படிப்பது குறைகிறது, அவர்கள் விளையாட்டிலிருந்து அடிதடிக்கு மாறுகிறார்கள், படிப்பிலிருந்து தெருவில் சுற்றுவதற்கு மாறுகிறார்கள், சமுதாயத்திற்கு கட்டுப்பட்ட மனிதனாக இருப்பதிலிருந்து சமுதாயத்தை மீறும் மனிதர்களாக, குற்றவாளிகளாக, சமூக பார்வையில் பிரச்சனை உள்ளவர்களாக, பயனற்றவர்களாக மாறுகிறார்கள்.
இதையெல்லாம் எது ஆரம்பிக்கிறதுனா விளம்பரங்கள். விளம்பரங்கள் மட்டுமில்லை, இவைகளெல்லாம் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய காட்சிகள். சில இசை பாடல்கள் மியூசிக் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவங்க அதை பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் மிக மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பது போல காண்பிப்பாங்க. இவைகளை பார்க்கும் குழந்தைகள் அதை பயன்படுத்த ஆரம்பித்து அதற்கு அடிமைப்படுத்தப்பட்டால் அதற்கப்புறம் அவர்களுக்கு விடிவு காலங்கிறது மிக சிரமத்துக்கு பிறகுதான் கிடைக்கும். எடை குறைவு எடை அதிகம் அதற்கு நிறைய விளம்பரங்கள் வருகிறது. இது தவிர சிக்ஸ் பேக்ஸ் அதாவது கட்டு மஸ்தான உடம்புக்கு இந்த புரத சத்து உள்ள சப்ளிமெண்ட்டை சாப்பிடுங்க அப்படின்னு நிறைய விளம்பரங்கள் வரும். நிறைய செயலிகள் இருக்குது, அவைகளை பயன்படுத்த ஆரம்பிக்கும்போது நம்மளை அறியாமலேயே அவைகள் ஈர்க்கப்பட்டு விடுவோம். அதனால் இப்படிப்பட்ட விளம்பரங்கள் சேர்ந்த இணைந்த செயலிகள் எல்லாம் குழந்தைகளை ஒரு விதத்தில் பாதிக்கிறது. இப்போது நாம் என்ன செய்யணும் பெற்றோர்கள் அப்படிங்கிறத அடுத்து கடைசியாக வருவோம். குழந்தைகள் பார்க்கக்கூடிய நிகழ்ச்சிகள், அவர்கள் பயன்படுத்தும் செயலிகள், அவர்கள் போகும் வலைத்தளங்கள், இவைகளை பயன்படுத்தும் போது நான் முதல்லயே சொல்லியிருக்கோம் இன்னும் ஒரு காணொலியில் கூட இருந்து அவர்களுக்கு சில விஷயங்களை அவ்வப்போது எடுத்து சொன்னால் எது உண்மை எது பொய் எது விளம்பரம் அப்படிங்கிறத குழந்தைகள் புரிஞ்சுப்பாங்க. குழந்தைகள் புரிய ஆரம்பிக்கும் போது படிப்படியாக தனக்குள்ளே ஒரு நல்ல ஒரு முடிவினை எடுத்து இதை பயன்படுத்தலாம் இது வேண்டாம் இது விளம்பரம் அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்க. அதற்கு நாம் கூட துணை நிற்கணும். நாம் வாழ்ந்த காலத்தில் விளம்பரங்களும் இந்த மாதிரி பொருட்களும் கவனத்தை திசை திருப்பும் விஷயங்களும் மிக குறைவு. இன்னைக்கு சூழ்நிலையில் பெற்றோர்களாக இருப்பது எவ்வளவு சிரமமோ அதைவிட மிகப்பெரிய சிரமம் குழந்தைகளாகவும் குழந்தைகள் தங்களுடைய தினசரி பள்ளிக்கூட வாழ்வுகளை மகிழ்ச்சியோடு சென்று கழிப்பது என்பது அரிதாகிவிட்டது, சிரமமாகிவிட்டது. அதனால் பெற்றோர்களே, நாம் குழந்தைகளோடு அதிக நேரம் செலவிட வேண்டும். அதிக நேரம் அவர்களுடைய விருப்பங்களை தெரிந்து கொண்டு நல்லவற்றை நிறைவேற்ற வேண்டும், கெட்டவற்றை அது ஏன் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லித்தர வேண்டும். மீண்டும் ஒரு முறை இன்னும் ஒரு செய்தியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.